பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். உலகை சுற்றி காட்டிடுவேன், உனக்கு மகிழ்ச்சி தந்திடுவேன். தகவல் களஞ்சியம் என்னுள்ளே தரணி போற்றி மகிழ்ந்திடுமே. கணினி என்பது என் பேதானே. ஆம், நான் இங்கு பேசந்துள்ள தலைப்பு கணினியின் தற்போதைய வளர்ச்சி. கணினி யுகத்தில் நமது முன்னோர் காலத்தில் எவரும் கற்பனை செய்து பார்க்காத சில நவீன கண்டுபிடிப்புகள் நமது வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றன. ட்ரன்கால் வசதி மூலம் நீண்ட தொலைவில் இருந்த உறவினர் நண்பர்களுக்கு அழைப்பு விடுத்தது அந்த காலம். ஸ்கைப் வசதி மூலம் கடல் கடந்து வாழும் உறவினர்களை நேரில் பார்த்தபடி பேசுவது இந்த காலம். மனித கண்டுபிடிப்புகளில் மிகச் சிறந்தது கணிப்பொறி என்று அப்துல் கலாம் கூறுவார். விஞ்ஞானத்தின் வளர்ச்சி விளைந்த நன்மைதான். அதற்கு பேரு கணினி என்றால் உண்மை உண்மைதான். இதனை போலவே வேறு எதுவும் இல்லையே. இன்று கணினி இல்லையே, இந்த உலகம் இல்லையே. மரத்திலிருந்து ஆப்பிள் பழம் கீழே விழுந்தது. அதை பார்த்து நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டறிந்தார். அதே போல் ஒரு திடீர் நிகழ்வின் போது மனிதன் கணினியை கண்டுபிடித்து விடவில்லை. பல நூறு ஆண்டுகளின் பரிணாம வளர்ச்சியில் உருவானதே கணினி. நவீன கணினியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் இங்கிலாந்து நாட்டு கணித பேராசிரியர் சார்லஸ் பாபேஜ். 1946 அறிமுகப்படுத்தப்பட்ட இனியாக் என்ற கணினி தான் உலகின் முதல் பொது பயன்பாட்டு கணினி. இனியாக் ஒரு பிரம்மாண்டமான கணினி. அதன் எடை 27,000 கிலோகிராமுக்கு மேல் இருந்தது. அது ஒரு பெரிய அறையை நிரப்பக்கூடியதாக இருந்தது. அந்த தொடக்க காலத்து கணினிகளுடன் ஒப்பிடும்போது இன்றைய கணினிகள் பிரம்மை பூட்டுகின்றன. அவை பழைய கணினிகளை விட 10,000 மடங்கு வேகமாக இயங்குகிறது மற்றும் அளவிலும் சிறியதாகிவிட்டது. பேருந்து நிலையங்கள், வங்கிகள், கல்வி நிறுவனங்கள், உணவகங்கள் என எவ்விடத்தும் கணினியின் ஆட்சியை நிரவுகிறது. அது வேலை வாய்ப்புகளை விரிவுபடுத்தி நற்றிணையின் வெற்றிப்படிகள் இணைய வழியில் அனைவரையும் இணைந்து இருக்க செய்திருவேன். கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்து அனுப்ப துறை புரிவேன். உலகை சுருக்கி உன் கையில் உளவிடும் கணினி நான் தானே. உலகம் தொலைத்தொடர்பு துறையில் 20 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை விட கடந்த 20 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் 100 மடங்காகும். இன்று ஒருவரை நேரில் பார்க்காமலே மின்னணு தகவல் வாயிலாக தொடர்பு கொள்ள முடிகிறது. வீட்டில் இருந்தபடியே உலகத்தை பார்க்க மகிழ பேச வாய்ப்பு பெறவும் கணினி வழிவகுத்துள்ளது. வானிலை அறிக்கைகளை தயார் செய்வது, மருத்துவமனைகளில் நோயாளிகளை கவனிப்பதற்கான திட்டங்களை நிர்வகிப்பது, ஒரு சில அறுவை சிகிச்சைகளுக்கும் மருத்துவர்களுடன் ஆலோசிக்கவும் கணினி வழிவகுத்துள்ளது. விவசாயத்திலும் கூட கணினியின் பயன்பாடு அதிகரித்துள்ளது. குறிப்பாக பயிர்களுக்கு நீர் தேவைப்படும் போது தானாக இயந்திரத்தை இயக்குவதற்கும் பயன்படுகிறது. கல்வித்துறையில் அறிவியல் பகுப்பாய்வுகள், பொறியியல் வரைபடம் வரைதல், கணித தேற்றங்களின் தீர்வுகளை அறியும் கணினி வழிவகுத்துள்ளது. உன் முன்னே அமர்ந்தாலே நேரம் போவதே தெரியவில்லையே. நீ என்ன என் நேரம் விழுங்கியா, இல்லை என் பொழுதுபோக்கு ஆயுதமா என்ற கவிஞர் வரிகளுக்கேற்ப கணினியில் அளப்பரிய நன்மைகள் இருந்தாலும் சில தீமைகளும் இருக்கத்தான் செய்கிறது. வியர்வை வரும் வரை விளையாடியது அந்த காலம், கம்ப்யூட்டர் ஹேங் ஆகும் வரை விளையாடியது இந்த காலம் என்ற புதுமொழிக்கேற்ப இன்றைய இளைஞர்கள் கணினியில் மூழ்கி கிடக்கின்றனர். இது அவர்களின் உடல் நலத்திற்கு மட்டுமல்லாமல் மனநலத்திற்கும் தீங்கானது. எனவே ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு மட்டும் கணினியை பயன்படுத்தும் போது நம் வெற்றி நிச்சயம் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் நற்றைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.